இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று இந்தியாவில் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒருங்கிணைந்த மெகா உணவு பூங்காக்களை ஐக்கிய அரபு அமீரகம் அமைக்கும். I2U2 மெய்நேயர் மாநாட்டில் முடிவு. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மேற்கூரையின் உச்சியில் வெண்கலத்தால் வடிவமைக்கப்பட்ட தேசிய சின்னத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கோத்தபய ராஜபக்சே இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு இந்தியா உதவி எதுவும் செய்யவில்லை. இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்ட விளக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் 18ஆம் தேதி தொடங்குவதை முன்னிட்டு 17ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. காமராஜரின் நினைவிடத்தை சீர்படுத்தி ஒலி ஒளி காட்சிகள் அமைக்க முதலமைச்சர் MK Stalinக்கு தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள். மற்றும் மகாராஷ்டிரா, தெலங்கானா, குஜராத், அஸ்ஸாம் மாநிலங்களில் கனமழை. வெள்ள நிலைமையை சீர் செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். இந்தியாவில் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒருங்கிணைந்த மெகா உணவு பூங்காக்களை ஐக்கிய அரபு அமீரகம் அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்தியா, அமெரிக்கா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரக தலைவர்கள் பங்கேற்ற I2U2 மெய்நிகர் மாநாடு முதல் முறையாக நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இஸ்ரேல் பிரதமர் ஏர் லாபிட், ஐக்கிய அரபு அமீரக தலைவர் முகமது பின் சையத் அல் நஹ்யான் ஆகியோர் பங்கேற்றனர். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, I2U2 நாடுகள் கூட்டமைப்பில் எரிசக்தி, நீர்வளம், போக்குவரத்து, விண்வெளி, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு ஆகிய 6 முக்கிய துறைகளில் கூட்டு முதலீட்டில் இந்தியா பங்கெடுக்க ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறினார். சர்வதேச வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் கூட்டு முயற்சியின் அடிப்படையில் உறுப்பு நாடுகளிடையே பிரதான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டேயுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடினார். இரு நாடுகளுக்கு இடையே வேளாண்மை சார்ந்த முக்கிய பிரிவுகளில் ஒத்துழைப்பு, உயர் தொழில்நுட்பம், வளர்ந்து வரும் துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்தியா, ஐரோப்பியா இடையேயான உறவுகள், இந்தோ பசிபிக் மற்றும் பல்வேறு உலகளாவிய அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உயர்மட்ட அளவிலான பயணங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் வாயிலாக இந்தியா நெதர்லாந்து உறவு வலுப்பெற்று வரும் நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மேற்கூரையின் உச்சியில் வெண்கலத்தால் வடிவமைக்கப்பட்ட தேசிய சின்னத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். புதுதில்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தின் உச்சியில் நமது தேசிய சின்னம் பொருத்தப்பட்டுள்ளது. 6.5 மீட்டர் உயரம் கொண்ட இந்த தேசிய சின்னம் 9,500 கிலோகிராம் எடை கொண்ட வெண்கலத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டிடத்தின் மகுடம் போன்று அமைக்கப்பட்டுள்ள தேசிய சின்னம் 8 முக்கிய நிலைகளை கடந்து உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமூக சமத்துவமே இந்திய ஜனநாயகத்தின் உண்மையான அர்த்தம் என்பதால் அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவையின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பாட்னாவில் பேரவை வளாகத்தில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, பீகார் சட்டப்பேரவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்று கூறினார். இந்திய ஜனநாயகம் பல மாண்புகளை கொண்டது என்றும், சமத்துவம், சமூக நீதி போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். மக்களாட்சியின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மக்கள் உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர், கடமை உணர்வோடு மக்கள் நடந்து கொண்டால் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் என்றார். மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 16,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர் 12 வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் தியோகர் கொல்கத்தா இடையேயான விமான போக்குவரத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்.
விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் ஜார்க்கண்ட் மக்களின் கனவு நனவாகியிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மாநிலத்தின் இணைப்பு, சுற்றுலா மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை மேம்படுத்தவும் இந்த திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். கொல்கத்தா மற்றும் தியோகர் இடையே விமான சேவையை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், கொல்கத்தா, பாட்னா, புதுதில்லி, ஜாம்ஷெட்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் தியோகருக்கு விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது பூமி தாய்க்கு நாம் செய்யும் சேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் இயற்கை வேளாண்மை குறித்த மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய பிரதமர், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று கூறினார். இயற்கை வேளாண்மை மூலம் மண்ணின் தரத்தை பாதுகாக்க முடியும் என்றும், இதனால் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும், விவசாயிகள் முன்னேறினால்தான் நாடு செழிக்கும் என்றும் அவர் கூறினார். கிராமப்பகுதிகளில் மாற்றத்தை கொண்டு வருவது எளிதல்ல என்று கூறப்பட்ட நிலையில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் அதனை மாற்றியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். இலங்கைக்கு தொடர்ந்து உதவிகளை அளித்து வரும் இந்தியா அங்கு ஏற்பட்டுள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாகவும், மேலும் உதவிகளை வழங்க விரும்புவதாகவும் கூறினார். பிரச்சினைகளை தீர்க்க இலங்கை தொடர்ந்து முயன்று வருவதாகவும், என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளால் அகதிகள் பிரச்சினை எதுவும் எழவில்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது குறிப்பிட்டார். இலங்கை மக்களுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, அண்டை நாடுகளில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் முக்கிய நிலைப்பாடு என்றார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்களுக்கு உதவ இந்தியா எப்போதும் தயாராக உள்ளது என்று கூறிய அவர், இதுவரை செய்துள்ள உதவிகளை பட்டியலிட்டார். இந்தியாவை பொறுத்தவரை அண்டை நாடுகளில் ஜனநாயக வழிமுறைகள் மூலம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதே முக்கிய கொள்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோத்தபய ராஜபக்சே இலங்கையை விட்டு வெளியேறுவதற்கு இந்தியா உதவி எதுவும் செய்யவில்லை என்று அரிந்தம் பக்ஷி திட்டவட்டமாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் சாரநாத்தில் தம்மக்கா தின கொண்டாட்டத்தை ஒட்டி காணொலி வாயிலாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை நிகழ்த்தினார். புத்தரின் போதனைகளை எடுத்துக் கூறும் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க புனித தலங்கள் நம் நாட்டில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். அவற்றில் புத்தகயா, சாரநாத், ஸ்ரவஸ்தி, குஷிநகரம் ஆகிய ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு இன்றைக்கும் உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். சாரநாத்தில் உள்ள அசோகர் தூணிலிருந்து தேசிய சின்னம் எடுக்கப்பட்டதையும் தர்ம சக்கரத்தையும் அப்போது குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். புத்தரின் கூற்றுப்படி அமைதியை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். புத்தரின் சிந்தனைகளை கைக்கொண்டு அமைதி மற்றும் கருணையை உள்ளத்தில் ஏந்தி சமத்துவமின்மையை நீக்கிவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்குவதை முன்னிட்டு அதனை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க மத்திய அரசு 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இக்கூட்டத்தில் அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
அதிகபட்ச செயல்பாட்டுடன் நாடாளுமன்றத்தை நடத்துவது மற்றும் சுமூகமான முறையில் அவையை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கோரிக்கைகளை அவையில் விவாதிக்க அரசும் ஆயத்தமாக உள்ளது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொள்வார் என்று தெரிகிறது. பல்வேறு முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் இம்மாதம் 24ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார். கல்வியை மேம்படுத்தியதில் தீவிர கவனம் செலுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். காமராஜரின் 120வது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் காமராஜரின் பெருமைகளை நினைவு கூர்ந்தார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் அழியா பங்களிப்பை செய்தவர் காமராஜர் என குறிப்பிட்டுள்ள பிரதமர், மிகச்சிறந்த நிர்வாகி என்று முத்திரை பதித்தவர் என கூறியுள்ளார். வறுமை மற்றும் மனித துன்பங்களை போக்க கடுமையாக உழைத்தவர் என்றும், சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தியவர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாரத ரத்னா காமராஜரின் 120வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என தமிழக அரசு முன்பு அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரு கண்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தரமான கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் கிடைத்திடும் வகையில் நாம் செயல்படுத்தி வரும் திட்டங்களை இன்னும் செம்மைப்படுத்திட பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் உறுதி கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி அந்தமானில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நினைவிடத்தை சீர்படுத்தி ஒளி ஒளி காட்சிகள் அமைத்து மக்களை கவரும் வண்ணம் அமைத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதற்காக தங்கள் கட்சி சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டித்தர தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், காமராஜ் நினைவிடத்தை சீரமைக்க முடியாவிட்டால் அதை சீரமைக்கவும் பராமரிக்கவும் தமிழக பிஜேபிக்கு அரசு அனுமதி தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுபோன்று சென்னை விமான நிலையம் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு முனையத்தின் வெளியே காமராஜர் பெயரையும் பன்னாட்டு விமான நிலையத்தின் வெளியே அறிஞர் அண்ணாவின் பெயர் பலகையும் பொருத்தப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும் நேரத்தில் இந்த கோரிக்கையை வைப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். சிறந்த பாரதம், சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்க அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் நினைவு தினம் வேலூரில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி வேலூர் கோட்டை அருகே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வேலூர் சிப்பாய் புரட்சி வித்திட்டதாக கூறினார். நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாடப்பட்டு வரும் இந்த தருணத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை மறவாமல் நாம் அனைவரும் கௌரவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி கௌரவிக்கும் பிரச்சாரத்தை தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஹார்கார் டிராங்கா என பெயரிடப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளது. இதனை மத்திய அரசு அமிர்த பெருவிழாவாக கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி கௌரவிக்கும் விதமாக பிரச்சாரத்தை தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது.
தேசிய கொடியை வீடுகளில் ஏற்றுவது என்பது மக்களின் மனதில் உள்ள தேசப்பற்றை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டை கட்டமைப்பதில் குடிமக்களுக்கு உள்ள உரிமையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்பதால் இந்த பிரச்சாரத்தை தொடங்க மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது தீர்ப்பளித்த நீதிபதி பொதுக்குழு கூட்டத்தை நடத்த தடையில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் ஒற்றை தலைமையே கட்சியை வலுப்படுத்த தற்போதைய தேவை என்ற கருத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பொதுக்குழு அறிவித்தது. நிரந்தர பொதுச் செயலாளரை தேர்தல் மூலம் தேர்வு செய்வது என்றும் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்காக அடுத்த 4 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. ககன்யான் என்ற விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டத்திற்கான நடவடிக்கைகள் முடிவுற்றுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அடுத்த ஆண்டு விண்வெளிக்கு செல்வார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கான சோதனை முயற்சிகள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என குறிப்பிட்ட அமைச்சர் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் அல்லது இருவர் விண்வெளிக்கு செல்வார்கள் என்றார். ககன்யான் திட்டத்திற்கான நடவடிக்கைகள் முடிவுற்றுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதியில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். முதல் சோதனையில் ஆளில்லாத விண்கலத்தையும் இரண்டாவது சோதனையில் வியோமித்ரா என்ற பெண் ரோபோ விண்வெளி வீரரையும் அனுப்பி சோதனை நடத்த உள்ளதாக அவர் கூறினார். சோதனைகளின் அடிப்படையில் 3வது திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் ஆய்விற்காக அனுப்பப்படுவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ககன்யான் திட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். மகாராஷ்டிராவில் மழை தொடர்பான சம்பவங்களில் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மகாராஷ்டிராவின் தலைநகர் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 5000 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் நிவாரணப் படையின் 13 குழுக்களும் மாநில பேரிடர் மேலாண்மை படையின் 3 குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தெலங்கானா மாநிலத்திலும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆலோசனை நடத்தினார். குஜராத் மாநிலத்தில் வல்சாத், நவ்சாரி, தபி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 700 பேரை மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். தெற்கு குஜராத்தில் உள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அசாம் மாநிலத்தில் 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 539,000 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மழை மற்றும் நிலச்சரிவு தொடர்பான சம்பவங்களில் 192 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். குஜராத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இதற்கிடையே கர்நாடக அணைகளில் இருந்து சுமார் 1 லட்சம் கன அடிக்கும் கூடுதலாக தண்ணீர் தமிழக பகுதிகளில் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றின் கரையோரங்களில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் குணம் பெற்று மீண்டு வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தொற்று பாதிப்பு ஏற்பட்ட செய்தி கேட்டு வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார். விரைந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் முதலமைச்சர் மீண்டு வர வேண்டும் என்று தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக அந்த கடிதத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார்.
கொரோனா பூஸ்டர் தடுப்பூசிகளை 18 வயதிற்கு மேற்பட்டோர் அனைவருக்கும் இலவசமாக செலுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அடுத்த 75 நாட்களுக்கு இலவச தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். நாட்டின் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை ஒட்டி இந்த தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையே நாட்டில் குரங்கம்மை நோய் பரவாமல் இருக்க அனைத்து மாநில அரசுகளும் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் குரங்கம்மை நோய் பரவல் விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய அளவில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வு தடுப்பு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவிலும் இத்தகையதொரு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்று ராஜேஷ் பூஷன் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருவோரை முழுமையாக பரிசோதிப்பது, நோய் கண்காணிப்பு குழுக்களை அமைப்பது, நோய் அறிகுறி உள்ள பகுதிகளில் மருத்துவர்களை கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற அத்தியாவசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா நடத்தவுள்ள 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உறுதியளித்துள்ளார். ஃபிஃபா அமைப்பின் சர்வதேச போட்டிகளுக்கான இயக்குநர் ஜெய்மே எர்ஷா, அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தற்காலிக பொதுச் செயலாளர் சுனந்தோதர் ஆகியோர் புதுதில்லியில் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரை சந்தித்து பேசினர். பின்னர் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுனந்தோதர் தங்களது சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததாக கூறினார். மேலும் மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வெற்றிகரமாக நடைபெற தேவையான முழு ஒத்துழைப்பையும் எந்த வகையிலும் அரசு வழங்கும் என்று அமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த போட்டிகள் வரும் அக்டோபர் 11 முதல் 30 வரை புவனேஸ்வர், நவி மும்பை, கோவா ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளன. இதற்கான டிக்கெட் விற்பனையை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அடுத்த மாதம் 5 தொடங்கி வைக்க உள்ளார். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com